ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரிட்ஜோட டோர் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாமல் ஓப்பன்லேயே இருக்கும், அது எதனால் அப்படின்றதையும் அது எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கோத்ரேஜ் எட்ஜ், ஓகேங்களா? கோத்ரேஜ் கம்பெனி ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு 8 மாதத்துக்கிட்ட ஆகுது, ஓகேங்களா? புது ஃப்ரிட்ஜில் அந்த ப்ராப்ளம் வந்து வருது, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஒழுங்காக சீட் ஆகாமல் லைட்டாக ஓப்பனில் இருக்குது, எதனால் இப்படி ஆகுதுன்றத டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஓகேங்களா? மேல் பக்கம் தான் வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? அந்த ஸ்டாண்டை கழட்டுறதுக்கு மேலே இருக்க நம்ம அந்த பிளேட்டை கழட்டணும், ஓகேங்களா? ஃப்ரிட்ஜோட இந்த மேலே இருக்க அந்த போர்ஷனை நம்ம கழட்டினா தான் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டோர் ஸ்டாண்டாக இருக்க அந்த போல்டு வந்து நமக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போ டோர் ஸ்டாண்டாக இருக்க அந்த போல்டு வந்து நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த மேலே இருக்க போர்ஷன் வந்து தனியாக கழட்ட முடியாது, ஏன்னா தெர்மோஸ்டாட்டோட ஒயர் வந்து லீடு வந்து உள்ளே வரைக்கும் போயிருக்குன்றனால அது லைட்டாக நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தள்ளி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 8 மம்போல்ட் வந்து நம்ம கழட்டி லூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இது நான் இந்த அலைன்மெண்ட் மாறினால தான் நமக்கு வந்து டோர் வந்து கரெக்டாக சீட் ஆகாமல் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது, ஓகேங்களா? இது நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி ஆகலைன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு எப்படி பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கங்க, மறக்காமல் டோரை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, ஏன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டோன்னா டோர் வந்து சாஞ்சிரும். ஒரு கையில் டோரை பிடிச்சிட்டு அந்த ரெண்டு போல்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிடிச்சி பாருங்கள், இப்போ கரெக்டாக சீட்டிங் ஆகுதா அப்படின்ட்டு, ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சீட்டிங் ஆகுது, ஓகேங்களா? அப்போ இந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போல்டு போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோன்னா சால்வ் ஆகிரும். இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக டோரை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், போல்டை போட்டு லைட்டாக ஒரு மினிமம் டைட் வைக்கிறோம், ஓகேங்களா? எல்லா பக்கமே கரெக்டாக சீட்டிங் இருக்கான்னு பார்த்துங்க. மேல் போர்ஷன் எல்லாமே ஓகே, கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த போல்டு பாருங்கள், 8 மம்போல்டு, ஒரு போர்ஷன் மட்டும் தான், மொத்தம் அதில் 3 ஹோல்ஸ் இருக்குது. 3 ஹோல்ஸில் ஒரு ஹோல்ஸில் நம்ம வந்து போல்டு போட்டு டைட் பண்ணியிருக்கோம். இந்த மேல் பக்கம் நல்லாவே கரெக்டாக பிடிச்சி நிற்கிது, இப்போ பாருங்கள். மற்ற பக்கமும் போயிருக்கு, கீழே மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது, தெரியுதுங்களா? கீழே கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு என்ன சொல்யூஷன்றதை அடுத்து சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க போல்டு வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜோட போர்ஷன் வந்து கீழே அந்த கேப் இருக்கனால கீழ் போர்ஷன் மட்டும் கேப் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரப்பரை பிரித்து அதை அப்படியே மேலே இருக்க போர்ஷன் வந்து கீழ் பக்கமாகவும் கீழே இருக்கிறத மேல் பக்கமாக போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிரித்து அப்படியே திருப்பி கீழே இருக்க போர்ஷன் வந்து மேலே போட்டு மேலே இருக்கிறது கீழே அப்படியே மாற்றி போடுறோம், ஓகேங்களா? மாற்றி போகிறப்ப என்ன ஆயிரும், கரெக்டாக உங்களுக்கு சீட்டிங் மேக்ஸிமம் ஆயிரும். அப்படி ஆகலைன்னா நம்ம வேறு இந்த லைட்டாக சின்ன ஓப்பனிங் இருக்கனால அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது, அதை நீ அப்படியே யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? இது புது ஃப்ரிட்ஜினால இந்த ரப்பர்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த ரப்பர் வந்து என்ன ஆயிரும்னா டெம்பர் ஆயிரும், நமக்கு வந்து அந்த ரப்பர் வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அப்படின்றப்ப நம்மளுக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகாது, ஓகேங்களா? இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம், திருப்பி போட்டு அந்த ரப்பரை வந்து கரெக்டாக ஒரு ஈவனாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் கரெக்டாக அது உட்காரும், ஓகேங்களா? ஒவ்வொரு இடமா அமுக்கிட்டு வரணும், அமுக்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகும். இப்போ ரப்பர் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு, எல்லா பக்கமும் கரெக்டாக உட்காந்துச்சான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க ஒரு தடவை. ஏன்னா ஒரு சில இடத்துல உள்ளே உட்காராமல் வெளியே இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகும், டோர் கரெக்டாக க்ளோஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்காவாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, கீழ் பக்கம் போர்ஷனுமே உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கீழேயும் காட்டுறேன், கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்க போல்டெலாம் போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம், ஃபுல் டைட் வச்சிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ரப்பரை திருப்பி போட்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இதே மாதிரி இந்த டோரை நீங்கள் அலைன்மெண்ட் மாற்றினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இது நம்ம மாட்டுறதும் மறுபடியும் அதே மாதிரி மாட்டுறது தான் மெயின், ஏன்னா
நம்ம இப்போ வச்ச மணிக்கு கரெக்டாக மாட்டணும். ஏன்னா நம்ம லைட்டை தான் ஷேக் பண்ணாலும் என்னாயிரும், ஆலைமெண்ட் மறுபடியும் மாறிச்சுன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறப்ப க்ளோஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஷேக்குமே பண்ணிடாதீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்க செட்டப்லேயே போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறவங்க டோரில் அதிகமாக வெயிட் ஏற்றக்கூடாது, ஓகேங்களா? கோத்ரேஜ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வரும். டோர் கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வரும். கோத்ரேஜில் தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும், மற்ற கம்பெனியில் கூட அந்தளவுக்கு வந்தது இல்லை. இப்போ மறுபடியும் நம்ம அந்த எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி மேலே இருக்க அந்த பிளேட்டை வந்து அப்படியே உள்ளே வச்சு லாக் பண்ணி வைக்கிறோம், ஓகேங்களா? லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக அது சீட்டிங் ஏதான்னு பார்த்துங்க. எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கழட்டின ஸ்க்ரூலாம் போட்டுரும். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், க்ளோஸ் பண்ணி கரெக்டாக உட்காந்துருக்கான்ட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அப்படியே கரெக்டாக பக்காவாக இருக்குது, மேல் பக்கம் மேலே சைடில் எல்லாமே கரெக்டாக சீலிங்காக இருக்குது. உங்களுக்கு இதுதான் சொல்யூஷன். இது வந்து கண்டிப்பாக இது இதை அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை திறந்துட்டு நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. இந்த எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த போல்ட்டெல்லாம் போடணும். திறந்து வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறிடும். அதனால் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு போடுங்க. இப்போ நம்ம கழட்டின மாதிரியே எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு மேலே டைட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பிளேட் நம்ம ரிமூவ் பண்ணப்போ தனியாக வராது, அது உள்ளே தர்மஸ்டாட்டுனால. அந்த ஒரு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தர்மஸ்டாட் எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த தர்மஸ்டாட் லீட் இருக்கனால நமக்கு வந்து தனியாக கழட்ட முடியாது. நீங்கள் ரொம்ப தனியாக எடுக்கிறது கஷ்டப்பட்டு அது பாட்டுக்கு உடஞ்சிட போகுது, அதனால் பார்த்து அதை பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த டோரோட போல்டு வந்து நம்ம டைட் பண்ணாமல அதை வந்து நீங்கள் நல்லா ஃபுல் டைட் வச்சுங்க. மற்றபடி இங்கே மேலே இருக்க அந்த பிளேட்டோட போர்ஷன் வந்து நீங்கள் ஒரு மீடியம் டைட்டாக வச்சாலே போதும், ஓகேங்களா? இந்த டோர் போர்ஷன் மட்டும் நல்லா ஒரு ஃபுல் டைட் வச்சு டைட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம அடுத்து டோரை வேகமாக சாத்துறோம், டக்குன்னு வேகமாக திறக்கிறப்ப என்ன ஆயிரும், மறுபடியும் அந்த அலைன்மெண்ட் மாறிடும். அதனால் டோர் போர்ஷன் மட்டும் நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. மற்ற போர்ஷன்லாம் ஒரு மீடியம் டைட் வச்சாலே உங்களுக்கு போதும், ஓகேங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஏசி, ஏர் கூலர் ப்ளஸ்ஸு வாஷிங் மிஷின், எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஃபுல் நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்து போகிற வீடியோ உங்களை தேடி வரும். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.